வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் வாவுசி 150வது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவரது உருவ சிலைக்கு புதுவை முதல்வர், அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் முதல்வர், காங்கிரஸ் கட்சி தலைவர் உட்பட பலரும் அவரது சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். மறைந்த அன்னை தெரேசா நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுவை முதல்வர், தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுவை விசாரணை கைதி மரணம் எதிரொலியாக சிறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று மக்கள் உரிமை கூட்டமைப்பு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. புதுவையில் நேற்று இரவு கனமழையின் காரணமாக சாலைகளில் நீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. புதுவையில் 3 கிராமங்களில் 144 தடை நீக்கம் செய்யப்பட்டதால் ஒரு வாரத்திற்கு பிறகு மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். புதுவை திருப்புவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் 15 லட்சம் மோசடி வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ரவியை புதுவை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை காரைக்காலில் புகழ்பெற்ற திருநள்ளாறு நலன் குளத்தில் வீசி எறியப்பட்டுள்ள துணிகளால் சுகாதார கேடு ஏற்படும் அபாயம் நிலை உள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சம். புதுவை காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஷாஜஹான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து உரையாற்றினார். அருகில் வட்டார தலைவர் முகுந்தராஜ் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள பிரெஞ்சு தூதரக அதிகாரி லிசி டால்பெட் பேர் அவர்களை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். வேளாண் சட்டங்களை எதிர்த்து வரும் 25ஆம் தேதி பாரத் பந்த். புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் ஆலோசனை. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் 2021-22 கல்வியாண்டு முதல் கர்நாடக இசை, பரதநாட்டியம் ஆகியவற்றில் 6 மாதம் மற்றும் 1 வருட சான்றிதழ் படிப்பு புதிதாக துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று அதிகரிக்கும் நிலையில் விநாயகர் சிலைகளை பொது இடங்களில் வைக்கும் முடிவை ஆளுநர் தமிழிசை கைவிட வேண்டும் என நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லை தாண்டி வந்ததாக கூறி நடுக்கடலில் காரைக்கால் மீனவர்கள் 9 பேரை இலங்கை மீனவர்கள் தாக்கி விரட்டி அடித்தனர். மேகதாது அணை பிரச்சினைக்கு மத்திய அரசு தீர்வு காணும் என புதுச்சேரி பாஜக பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆகஸ்ட் மாத உதவித்தொகை வழங்க சுமார் 10 கோடி ரூபாய் கவர்னர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.